था मगर प्यार क्या है या मुझको नहीं थी खबर। प्यार का नाम मैंने सुना था मगर प्यार क्या है या मुझको नहीं थी खबर। मैं तो उलझा रहा उलझनों की तरह, वो तो मैं रहा दुश्मनों की तरह। दुश्मन तो சோச்சதா தோ அகர் மே துஆ மாங்கதா ஹாத் அப்னே உடா கர் மே க்யா மாங்கதா। ஜப் சே ஜைசே முஹப்பத் மே கர்னே லகா, ஜப் சே ஜைசே இபாதத் மே கர்னே லகா। மகன் ஆஷிக் தோ நஹி மகனே அடியில் கொண்டு என்ன சொந்தக்கார என்ன உன்னுடைய கதை சொல்லு பார்க்கலாம், உன்னுடைய கதை என்ன கேக்குறீங்க? ஏன் என்னாச்சு என் குடும்பத்துக்கு சொல்லணுமா? சொல்லுப்பா ஒண்ணு இல்லைங்க, எங்க அப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணி சத்த போடாதீங்க, முக்கியமான விஷயம் ஒரு குடும்பத்துல எத்தனை அண்ணன் தம்பி இருக்கலாம் உங்களுக்கு, எங்க அப்பனுக்கு அம்மாவை கல்யாணம் பண்ணி நம்மளால குழந்தைங்க இல்ல, குழந்தைங்க இல்ல, நம்மளால கழிச்சு சாமி வரத்துல தவத்துல நான் பிறந்த, நீ பிறந்த, ஆமா சரி, நான் பிறந்த உடனே எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பாசம் ஆயிருச்சு, அதனால அவனை தான் முத்தம் வைக்கிறாங்க, அம்மாவுக்கு இப்படி கேக்குறா, இல்ல பால் குடுக்குறான், சரி என் மேல இருந்த பாசம் அவன் மேல போயிருச்சு, சரி நான் யோசனை பண்ணேன் இவன் இருக்கு வந்தானே நம்ம அம்மா அப்பா நம்மள கவனிக்கல, அதானே அவன் மேல பாசம் போயிருச்சு, அவனை ஒழிச்சு போடணும், யாரு தம்பிய தம்பிக்காரன் ஒழிச்சுட்டான் கூட பிறந்த தம்பிய, ஆமா அவனை கொண்டு விட்டா நான் பாசம் எல்லாம் மறுபடியும் நம்ம மேல வந்துருமே, ஆமா அப்படி நினைச்சு யோசனை பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப நாளா எப்படி அவனை கொல்றது கொல்றதா, ஆமா யோசனை பண்ணேன் கொல்லணும், ஆனா பழி நம்ம மேல வரக்கூடாது, அது எப்படி கத்தி எடுத்து குத்துனா கொலகேஸ் ஆயிரும், ஆமா அப்புறம் வேற ஏதாவது கொடுத்தாமா அது இதாயிரும், தப்பாயிரும் தப்பாயிரும், எப்படி கொண்ட சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்ன பண்ண, எங்க அம்மாவும் எங்க அப்பனும் கோட்டர் அடிப்பாங்க, வீட்டுக்கு வந்து எங்க தம்பிக்காரன் இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டான், எங்க அம்மா இந்த பக்கம் படுத்துக்கிட்டான், சரி யோசனை பண்ண எங்க அப்பா என்ன பண்ணா பட்டி காவலுக்கு போயிட்டான், தம்பிய கொண்டதுக்கு தானே சரியான சமயம், சரியான சமயம் அப்படி நினைச்சு நான் என்ன பண்ண, என்ன பண்ண குலகேஸ் நம்ம மேல வரக்கூடாதுன்னு சொல்லி பால் டயர் கொண்டு வந்து, இது பால் டயர், பால் டயர் கொண்டு வந்து எங்க அம்மா ரெண்டு முளையில தடை விட்டேன், ஒரே சத்தம் சத்தம் அழுவ சத்தம் போயிட்டாடா எப்படி
பங்காளி ஒளிஞ்சா ஒளிஞ்சா அவன் சந்தோஷமா மனசுல ஒரு சோகத்தை காட்டுற மாதிரி சந்தோஷமா சந்தோஷப்பட்டு வந்தேன். கூட்டத்துல விலகிட்டு உள்ள போய் பார்த்தேன். ஏப்பா அழுகுற எங்க அப்ப சேர்த்து கிடக்குறாங்க. அம்மாவுடைய மாடல தர விட்ட பால் குடிச்சிட்டு பையனால செத்துருக்கணும். அப்ப எப்படி செத்தான்? அந்த பட்டிக்கு காவல போன குடியார நாய் வந்து போதையில எங்க அம்மா இதுல குடிச்சிட்டான். அதனால எங்க அப்ப சேர்த்து கிடக்குறான். தம்பி எப்படி இருக்கிறாப்ப? அவன் இப்ப நல்லா இருக்கிற பணக்காரனா. சண்டாளா தம்பியை கொல்ல போய் அப்படம் ஒண்ணுடைய. அதனால என் குடும்பத்தை பத்தி நீ கேட்காதி. சரி போ. எங்க என்னுடைய மனைவி எங்க வந்தாங்க? Thank you.
பரி. இந்த ஆதாரம் கவனங்களை ஆதாரமாக படித்தபடியால் இந்த பூவுலையில் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நீயே எனக்கு மனைவியாகவும் நானே உனக்கு கணவனாகவும் வாய்க்க வேண்டும் என்று வாழ்த்தி வரவழைக்கிறேன். வாழ்க வல்லாண்டு. இருந்தாலும் உலக மக்களுடைய நன்மைக்காக நான் புறப்பட வேண்டும். அப்படியா? நான் போய் வருகிறேன். நீ பிடிச்சி எழுதுறியாது. இந்த உலக என்னடி சொல்ற? பொண்ணு பொருள் இருந்தாலும் மகாலட்சுமி, ஆதி மகாலட்சுமி, உங்ககிட்ட எந்த ஒரு குறையுமே கிடையாது. இருக்கும் போது என்னடி உனக்கு பெண்ணிக்கு எல்லாம் இருந்து எதுக்காகும் நிகராகுமா? நான் தான் இருக்கிற என்ன போதுமா? அங்க இருக்கணும் இல்ல? எங்க இருக்கணும்? வீட்லயா? பெட்ரூம்ல. பெட்ரூம் என்ன லட்சம்? இங்கிலீஷ்ல அதெல்லாம் புதுசா பள்ளிக்கூடம். அது என்னடி ரூம் அது? என்னது அது? என்னடி ரூம் அது? பரவாயில்ல பரவாயில்ல. அழகிய பஞ்சனை அலங்கரித்து ஆதி மாய கண்ணனும் இந்த ஆதி மகாலட்சுமியும் ஆனந்தமாக எவ்வளவு நேரம் போராடுகிறார். அம்மா பழம் பஞ்சன வெற்றியில் படுத்துறங்க வேண்டுமா? Yeah.
வேற இடத்துல விட பக்கத்துல முன்னாடி அதாவது பஞ்சாணி கட்டலிலே நாம் படுத்திருக்க வேண்டும். சித்திரப்பூ கட்டலிலே கட்டலிலே நாம் சேர்ந்திருக்கணும். அப்படியா? ஆமா. அதாவது லட்டு ஏன் லட்டு மைசூர் பாக்கு அதிரசம் சிலேபி லட்டு அதிரசம் சிலேபி பொண்டாட்டி கொஞ்சம் அப்படிதான். அப்படி அனைத்து இனிப்புகளையும் வடநாட்டுக்காரி அதாவது நீங்க எடுத்து ஏன் வாயில வைக்க நாய் எடுத்து உங்க வாயில வைக்க என்ன ஒரு பொம்பளை நம்ம கேட்கற அளவுக்கு நம்ம விட்டு இவர் பெருவர் ஒண்ணும் அதான் ஒண்ணு என்னங்க.